எங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். அப்படியா? எதுக்கு நிக்கிற நீங்க? வந்த வேலை கார்டு வேலை பார்த்து போ. தெரியாது. ஒரு 3 வருஷம் முன்னாடி நீங்களும் நானும் ஒரு சேனல்ல உங்களை நான் பேட்டி எடுக்கிறேன், ஞாபகம் இருக்கா? வசந்த் டிவியில உங்களை வந்து நான் பேட்டி எடுக்கிறேன். அந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு கூட இறந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த ரோட்டில் சுபாஷினி ஒரு பொண்ணு அந்த இதில் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு நான் தான் உங்களுக்கு பேட்டி எடுக்கிறேன். நம்ம இருக்கா? அது எல்லாமே இருக்குது, ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரீங்க வசந்த் டிவியில். என்ன டைட்டில் சொல்லட்டுமா? சிவப்பு மஞ்சள் பச்சை, தெரியுதுங்களா? அதில் நம்ம நான் பேட்டி எடுக்கிறேன் அவரை. சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ஒரு டாபிக்ல பேட்டி எடுக்கிறேன். யார் வர்றேன்? என்ன அடித்தாலும் பயப்பட மாட்டேறேன். இல்லை என்ன அடித்தாலும் பயப்பட மாட்டேறேன். இது வரை தொடர்ந்து எஃபெக்ட் போட்டேன். என்னால் ஒரு ரீப்ளே வரல, ஒரு இது வரல. கூட்டமா இந்த மேட்டர் டைம் சேவ் முடியாது, தேவை யாரும் போகிறது கிடையாது. டைம் ஆஃப் இந்தியா வந்து தெரியாது. போட்டு வரோம் ரேஷன் ஷாப்ல. சார் நானும் வரேன். அந்த இங்கே இங்கே நம்ம மீட்கணும். கடையில் அரிசி பருப்பு சர்க்கரை சாம்பிள் சாம்பிள் எடுத்துக்கிறோம். அப்படியே அந்த கமிஷனை வர வச்சு இது சாப்பிட்றதுக்கு உரியதான். எத்தனை வருஷமாக நீங்கள் ரேஷன் கடை வச்சுருக்கீங்க? நீங்கள் இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க? பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலாம்.
இதுதான் இப்போ ஹைலைட்ஸ். தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டோட எத்தனை ரேஷன் கடை இன்னும் கரெக்டாக 60 நாள் இருக்கிற எலெக்ஷன் டைமில் இப்போ இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் புரிதல் வந்தால் இந்த வாட்டி இல்லை இல்லை இந்த அரிசி நீங்கள் ஓப்பனில் என்ன இடம் போடுறாங்க சாப்பிடக்கூடிய அரிசி விஷயத்தை இதில் வேறு ஃப்ரீ இருக்கு ஃப்ரீயாக அரிசி போகிற சொல்லி விளம்பரம் பண்ணுவோம். இதில் டெஸ்ட் லேபுக்கு போகுது கிங்ஷு லேபுக்கு போயிட்டு அவங்க செக் பண்ணி இது வந்து மக்கி போன அரிசி இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேக்கட் பண்ணி தான் கொடுக்கணும். 2 கிலோ 2 கிலோ 1 கிலோன்னா அதில் பருப்புனா 1 கிலோமோ நெச்சு கொடுக்கறாது. அந்த சர்டிஃபிகேட் பண்ண வேலிடிட்டி எவ்வளோ நாளைக்கு கன்சர்மேஷன் எப்போ எக்ஸ்பைரி டேட்டு ரேட் எவ்வளோ இது மூணு போடணும். அப்போ அந்த அது மாதிரி கொடுக்க போகிறாரு. நாளைக்கு வாங்க முக்கியமான சமாச்சாரம் கொடுத்துருவாங்க. இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு தான் ஹைலைட். நாளைக்கு ஹைலைட்டாக நான் சேனல்லாம் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஹலோ வரீங்களா இல்லை வேறு பண்ணுமா? நான் இறங்கிடுவேன், பயப்பட மாட்டேன். உங்கள் இடத்துல கோல் மேல் பண்ணால் விட மாட்டேன். இப்போ சொல்லிட்டேன், என்னுடைய பொறுமைக்கு எல்லாம் உண்டு. சும்மா வேடி காட்டாதீங்க. இங்கே காப்பீடு பொறுப்புள்ள அதிகாரியாக பேசுங்க. நான் அசிங்கமாக விடுவேன். கொடுங்க அது போதும். இல்லை 5 வண்டி இப்போவே கொண்டு வரமான்னு கேட்குறேன். இப்போவே கொண்டு வாங்க. ஆமாம் சார், நாங்கள் வரோம். அப்படியே போறோம் சார். வண்டி வாங்கி வண்டி எடுத்துட்டு போலாம் சார். பெருசு பெருசு பண்ண வேணாம். அது மாதிரி பண்ணுங்க. வண்டி வாங்க கூட வரேன்ற எங்க ஊர் ரோட்டில் ஓடுறீங்க வண்டியா? இல்ல சார், எங்க இந்த மாதிரியே கம்மியா எப்படி ரோட்டில் போச்சு வர்த்தன் சார்? புரியுது சொல்லி சார். ஏதோ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். காப்பாத்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சார். எங்களோட பிரச்சனை சார். அவர் சார் செஞ்சுக்கணும் மாத்தி நான் ஃபோன் அட்மி பண்ணுவேன். நீங்கள் சம்பளம் வாங்கி அட்மி பண்ணுறீங்க. ஒரு ஒருத்தராலையோ மித்து கம்பெனியாலையோ உங்களாலையோ என்னாலையோ யாராலையும் இன்னைக்கு என்னைக்கு இந்த அரசு அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தன் டெல்லியில் உட்காந்துருக்கானோ அவன் மக்கள் மீது தேர்ந்தெடுக்கிறது நிறைய மீது வண்டிகளே
வேலைக்கு வந்து படிச்சிருக்கேன். இதே கேள்வி ஆசீர்வாதி கேட்கணும். இந்த அளவுக்கு பண்ணலன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க, ஆர்டிஓ கன்சர்ன் ஆர்டிஓ காவலையே பண்ண மாட்டாங்க. வந்தாரா பேசினாரா முடிஞ்சு போச்சா சரி ஓட்டுங்க அவ்வளோ. அப்போது இதில் பாதுகாப்புன்றது எங்கேயுமே அடங்கலை. இந்த காயில் வாங்கி இந்த காயில் டிவி பார்க்குற மாதிரி டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு நிர்வாகங்கிறது ஒரு முறைப்படியாக அந்த டிரைவரையும் காப்பாற்றணும், உங்கள் நிர்வாகத்தையும் காப்பாற்றணும். இவர் கணக்கு வழக்கு கேட்கல, ஏன் சம்பாதிக்க அது கேட்கல, ஒழுங்காக ஓட்டுங்களா லைசன்ஸோடு ஓட்டுங்க வண்டி நம்பர் போடுங்களான்றார். வேறு என்ன சொல்கிறார் அது கூட செய்யாமல் எதுக்கு ஒரு தமிழ்நாடு அரசில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுக்கிருக்காரு? அவருக்கு என்ன அவர் என்ன வேணும் அவருக்கு தெரியாதா? எனக்கு அதான் போவோம். ஒரு ஆர்டிஓ வந்தால் வந்தேன் இதை பார்த்தா உள்ளாட்டு அத்தனை நாட்டு எட்டலாம் சார் சின்ன கேட்டால் அது கஷ்டமாக இல்லை சார் நினைக்கிறதுக்கு. ஒரு ரமேஷ் உங்கள் ஐயோ சார் ரமேஷ் சார் தான் சார் கமிஷனர் பேருனா சுரேஷ் மகேஷ்குமாரா அவருக்கு தெரிய வேணாம். இந்த மாதிரி குப்பாடுறதுக்கு ஒரு பேட்டரி சிஸ்டம் வருது, இவ்வளோ கோடி அலாட் பண்ணுறாங்க, இவ்வளோ கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், இதை வந்து ரோட்டில் போகுது, ரோட்டில் போனால் பேட்டரியில் தான் போகுது ரைட்டு பரவாயில்ல யார் வேணாலும் ஏற்றலாம், அது லைசன்ஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணால் கூட அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு நம்பரு இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. பண்ண பிறகு தான் வண்டியே ஆப்ரேட் பண்ணோம். நீ மாதிரி ஷோகேஸ் மாதிரி ஒரு வண்டி போடுறது போயிடுது ரோட்டில் போயிடுறது இவங்க வந்து அள்ளி கொடுத்துருக்கு. என்ன யாருக்கு யார் ஃபிலிம் காமிக்கிறது, யாருக்கு யார் யாருடைய பணத்தை வரி பணத்தை எப்படி ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க? உறுப்பையே பண்ணலாம். இத்தனை வருஷமாக ஓடல சார், நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் நடக்கலையா, குப்பா அல்லலையா ஓடலையா, இது என்ன இப்போது என்ன அந்த அந்த வருஷத்துக்கு அவன் கான்ட்ராக்ட் அவங்க அடிச்சு கொள்ளை அடிச்சு போச்சு கண்டா போயிருந்தான் பேட்டரியெலாம் அங்கே போக முடியும். அது அடுத்தது ஒரு கவர்மெண்ட் அவர் என்ன ஆகாயத்துலேயே செய்யுங்க குப்பையை அள்ளுங்கன்னு சொல்லுவார். அவர் மத்திய ஆகாயத்தில் கவுண்டேஜ் வந்து குப்பையெல்லாம் மேலே பறந்து போய் உள்ளே உட்காந்துருவோம். அவர் ஒரு கண்டுபிடிச்சார் ஒருத்தன் சொன்னானே தாமரி பரணியாத்து மேலே தெர்மோகோல் போட்டால் தண்ணி ஆவி ஆகாது தண்ணி சேஃப் சேஃப்டியாக இருக்கும். செல்லூர் ராஜு ஒன்னு அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா சுற்றி கம்ப்யூட்டராக இருக்கும். இவர் எட்டு தான் உட்காந்துருக்கார். நீங்கள் அஞ்சு சென்னாவோ ஒரு ஆறு மணியோ அவர் தான் உட்காந்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வேலையை பார்த்து ரொம்ப இப்போ ஒருத்தர் தான் அவங்க நீங்கள் கஷ்டம் பண்ணுவாங்க. எனக்கே ஒருத்தவங்க ஏன் வெளிக்கு இந்த போல வெறி டிரான்ஸ்போர்ட் கிடையாது தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்டரியும் பண்றாங்க போங்க எதுக்கு டேக்ஸ் கொடுப்ப ரோட்டில் ஓடுற வண்டி நீ பேட்டரி ஒரு மேலே ஓடுற டேக்ஸ் வாங்குற இந்த வண்டிக்கெலாம் அது ஓடுறாங்க ஓடுது பேட்டில் ஓடுனா இல்லை ஓட்டுனா ஆகாயத்தில் ஓடுனா ரோட்டில் ஓட ரோட் டேக்ஸ் படி வாங்கணும் நீ
கடைக்குன்னா முடிக்கிறாங்க எல்லாம் இப்போ 3 வருஷம் ஓடணும் இந்தியாவில். ஆமாம் சார், நான் தெரியல ஆட்டோ போட வச்சேன் பேட்டரிக்கு. லண்டனில் நான் இருந்தேன் சார், ஒரு 65 வயசானவர் பிளாட்ஃபார்மில் பேட்டரி காலில் போடுறேன். அங்கே ஃப்ரீ காரும் ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ. அவருக்கு அந்த 60 வயசானால் எனக்கு யாருன்னு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தா போகிறோம், அந்த கவுன்சில் சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலே முடிவு எடுத்து அவரே அதுக்கு வீட்டுக்கு அவர் காலையில் 2 வாழைப்பழம் நீளமாக இருக்கும் பால் த்ரெட்டு 400 பவுண்ட்ஸ் அவருக்கு சேல்ரி, கார் பேட்டரி காரு. அவர் எங்கே நாள் மார்க்கெட்டு போகலாம் எங்கே நாள் வரலாம். அந்த 400 பவுண்ட்ஸ் அவர் சமைச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டான், அது கா ஹோட்டலில் வர வச்சாலும் சாப்பிட்டான். ஒன்றுமே இல்லை, அதுக்கு லைசன்ஸ்லாம் அழகாக போட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ஓடுது, ரோட்டில் ஓடல பிளாட்ஃபார்மில் தான் போடுது. அவர் கடைக்கடி போகிறது வயசானவர் இன்னும் இருக்குது. நாடு மக்கள் எவ்வளவோ அரசாங்கம் இந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு மக்களுடைய உயிரை சொல்லுங்க சார். சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரெடியா இருக்கு, மாமி ரெடி பண்ணிட்டான் கொண்டு வரணும்னு சொல்றேன். ஹலோ சார், நீ மோரா சாப்பிடுங்க சார். சார் இப்போ எந்த சேனல் ஃபோன் பண்ணாங்க? இப்போ நான் கொடுத்த உங்கள் நம்பர் கொடுத்தேன், சேனல் கால் பண்ணாங்க. போட சொல்லுங்க என்ன சொல்கிறாப்பு ப்ரெஸ் மீட்டு சொல்லுங்க. நான் நம்ம மீடியா குரூப்பில் போட்டேங்க, உங்களுக்கு ஃபோன் வரும் 4 மணிக்கு டைம், நீங்கள் அபிராம்புரத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாம் வந்தாங்கன்னா பே ப்ரெஸ் மீட் போட்டலாம். எல்லாருமே
யூடியூப்ல நம்ம மறந்துட்டா கூட அவரு விட மாட்டேன்.